மாதாவரம் சரௌண்டிங்கை தவிர்க்க முடியாத இடத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்குண்டான வரலாற்றிலே கிடையாது, அதாவது சென்னை வட சென்னை வரலாற்றிலே இவ்வளவு அதிரடி மாற்றங்கள். இப்ப சம லக்ஸரியா வீடு கட்டிடலாம், 30 லட்சத்துக்கு இந்த பகுதியில் வீடு கிடைக்குது, இங்க 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயருதுங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விஷயங்க, மாதாவரம் ரியல் எஸ்டேட் செம்மையா பூமாயி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, வரலாற்றிலே கிடையாது, அதாவது சென்னை வட சென்னை வரலாற்றிலே இவ்வளோ அதிரடி மாற்றங்கள். இப்படிலாம் வந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எதிர்பார்த்ததான், ஆனால் இவ்வளோ வளர்ச்சி கிடையவே கிடையாதுங்க. இவ்வளோ தான் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ போயிடுச்சு, ஆனால் இன்னும் இவ்வளோ பெருசாக போக போகுது, பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீடு மனை வாங்கிறது விற்கிறது, ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு தான் நான் முக்கியமாக பேசுறது, வாங்கலாமா வேணாமா டிசிஷன் மேக்கர்ஸே கிடையாது, அவங்களால முடியவே முடியாது. ஆனால் நான் சொல்றது நீங்க கேட்டீங்கனாக்கா நான் சொல்றதெல்லாம் நிஜமாக அங்கே இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் பேசுறது நீங்க சீக்கிரமாக வீடு மனை வாங்குறது விற்கிறது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த பகுதி இந்த பகுதி, இங்கேதான் நம்மளுடைய ஆபீஸ் அலுவலகம் இருக்குது. அதனால முதல்ல வந்து எது எது மாதாவரம் பகுதி, எந்தெந்த பகுதியில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்குது, எந்தெந்த பகுதியில் வீட்டு மனை வாங்கலாம், எந்தெந்த பகுதியில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இதெல்லாம் பேச போகிறோம். ரெண்டாவது, இந்த பகுதி இவ்வளோ பூமாறதுக்கு என்னென்ன காரணங்கள், ஒரு காரணம் கிடையாது, நான் சொல்கிறது 5 காரணங்கள், ரொம்ப முக்கியமான காரணங்களாக சொல்ல போகிறேன் நான். ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக வேறு லெவலில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு மாதிரி மாறும். ஏன்னா இது இப்படி ஒரு வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்தது தான், ஆனால் இவ்வளோ வேகமாக வளரலாம் சொன்ன மாதிரி இவ்வளோ வேகமாக வளரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மொதல் வளர்ச்சியை நம்ம கண்கூட பார்த்தோம், ஓஎம்ஆரில் பார்த்தோம் இல்லைங்களா, ரியல் எஸ்டேட் வளர்ச்சி. அதற்கப்புறம் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி தாம்பரம் வண்டலூர் பகுதியெலாம் வேறு லெவலில் போயிடுச்சு, அதே வளர்ச்சி இங்கே மாதவரத்தில் நடந்துட்டு இருக்குதுங்க, நடக்க போகுதுங்க சரிங்களா. என்னென்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. மொதல் காரணம் கோயம்பேடு சிஎம்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேங்க, யாராவது எதிர்பார்த்தோமா அந்த பகுதி ஏதோ அவுட்டரில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை போடுறாங்கப்பா, 2000ல் நிறைய பேர் பேசிட்டோம், ஏன்னா அந்த கொண்டு போய் போட்டாங்கப்பா கோயம்பேடாம்ப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்மளுக்கு பாரிஸ் தான் முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு கோயம்பேடு தான் சென்னையின் மத்திய பகுதியாகிடுச்சு சரிங்களா. அதை சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட்டுகள் எதிர்பார்த்தோமா, எவ்வளோ வளர்ச்சி. ஸோ இப்போ அதை நோக்கி தான் இப்போ மாதாவரம் எழுச்சிட்டு வளர்ச்சிருக்கு. மாதாவரம் சரௌண்டிங்கை தவிர்க்க முடியாத இடத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்குண்டான காரணங்கள் அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்காக நான் உங்களுக்கு நான் பேச போகிறேன் நான். நிச்சயமாக வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். முதல் காரணமாக நான் சொல்கிறது வந்து மெட்ரோ ஸ்டேஷனுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் யாருமே இப்படி வரலை, போன வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, போன வருஷம் முந்தின வருஷம், அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து சம வளர்ச்சி அதிர் புதிரியாக போயிடுச்சுங்க. ஏன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தவுடனே இவ்வளோ வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து கம்யூனிகேஷனுங்க, அதாவது ஃபோன் மொபைல் வந்ததுக்கப்புறம் மக்களை தொடர்பு கொள்வது ரொம்ப ஈஸியாச்சு, ரொம்ப வர்த்தகம் சூப்பராக நடந்துச்சு, சூப்பராக வியாபாரம் பேசி பேசி முடிச்சிடுறாங்க. ரெண்டாவது அதே மாதிரி தான் இந்த ரோடு கம்யூனிகேஷன், ரோடு கம்யூனிகேஷன் எந்தெந்த பகுதியிலாம் இருக்குதோ சரிங்களா, அந்த பகுதி பூரா வேறு லெவலில் மாறும். ஹிட்லர் ஆட்சி காலத்தில் அவர் போட்ட ரோடு பூரா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், பெரிய பெரிய ரோடாக போட்டாங்க சரி. அந்த மாதிரி வந்து இப்போ 3 ரோடுகள், அதாவது நான் சொல்கிறது மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு கனெக்டிவிட்டிங்க, அதுக்கு முன்னாடி நான் இந்த 3 ரோடுகளை பற்றி இந்த மாதாவரம் பகுதியில் இருக்கிற 3 ரோடு இருக்குது. என்னென்ன ரோடுனாக்கா மதுரை வயல் பைபாஸ், அப்புறம் சென்னை அவுட்டோர் ரிங் ரோடு, உங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்கல்ல அவுட்டர் ரோடில் ஏன்னாக்கா ரெடில்ஸ் இருக்குது, அது ஏறனாக்கா வித்தின் 35 மினிட்ஸ் வண்டரில் போய் இறங்கிடலாம். அதே மதுரை வயல் பைபாஸ் அப்படித்தான் இல்லைங்களா, மதுரை வயல் பைபாஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கே சுற்றி போவோம், இங்கே போய் அசவுண்டர் போய் வடபழனி இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வந்து தாம்பரம் போவோம், எவ்வளோ டிராஃபிக்கு. இப்போ மதுரை வயல் பைபாஸ் ஏறனாக்கா 30 மினிட்ஸில் தாம்பரம் போய் இறங்கிடலாம். இதே மாதிரி தான் இப்போ ரிங் ரோடில் ஏறணும்னாக்கா 35 மினிட்ஸில் போய் இறங்கிடலாம். ஸோ இது கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாகிடுச்சு, இத்தனை இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ தூரம் தான், ஆனால் இவ்வளோ நேரத்தில் போக முடியுங்கிறத வந்து ஒரு தூரங்கள் நேரங்கள் குறைஞ்சி போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வேலைகள் நடந்துட்டுருக்கு. மக்களே மாதாவரம் உங்களுக்கு வந்து வந்துருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா இங்கே இருந்த சிறுசேரி ஐடி பார்க்குக்கு
ஆமாம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் போகுதுங்க வித்தின் 45 minutes அதிகபட்சம். இதற்கு இடையில எத்தனை பகுதியை சிட்டிக்குள்ள எனக்கு தெரியுமா, கோயம்பேடு, அசோக் நகர், உங்களுக்கு வேளச்சேரி, இந்த பக்கம் டி நகர், இந்த பக்கம் உங்களுக்கு திருவான்மையூர், அடையாறு, எல்லா பகுதியும் வந்து இங்கே இருக்க மாதவரம் ஸ்டேஷன் வந்து இணைக்குது. அப்போ இந்த பகுதி மக்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் வரப்பிரசாதம். நிறைய பேர் ஓஎம்ஆரில் நிறைய ஐடி ஹப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தனி வீடு வந்து கனவேவே இருந்துட்டுருக்கு. அங்கே பூரா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் கலாச்சாரம் மதுரை, இங்கே உங்களுக்கு மாதவரத்தில் அப்படித்தான் ஃப்ளாட்ஸ் கலாச்சாரமாக வரப்போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி இப்போ அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில இந்த பகுதியில் இப்போ கிடைக்குது. ஒரு 50 லட்சம் 60 லட்சத்தில் நீங்கள் ஒரு தனி வீடு டூப்ளெக்ஸ் மாடலில் வாங்கிடலாம். 70 லட்சம் 80 லட்சம் ஒரு கோட்டிலாம் வச்சுருந்தாக்கா சும்மா செம லக்ஸரியாக வீடு கட்டிடலாம். 30 லட்சத்துக்கு இந்த பகுதியில் வீடு கிடைக்குது. ஸோ அதனால அந்த ஐடி ஹப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க அங்கேருந்து இங்கே மூவ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயருதுங்க. ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது பாருங்கள், சரிங்களா? ஐடி ஹப்பில் இந்த வாழ்க்கை தரம் உயர்றதுனால ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வாங்கக்கூடிய அஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்தது ஒரு விஷயம் இல்லைங்களா, அதே இருங்க. அப்புறம் நான் வந்து இந்த இன்னொரு ரோடு நான் சொன்ன பாருங்கள், 3வது ரோடு சென்னை பிரிப்ரல் ரிங் ரோடு எங்கே வந்துட்டுருக்கு தெரியுங்களா? ஏதாவது மகாபலிபுரம் அங்கேருந்து பிடிச்சாக்கா அவங்களுக்கு மகாபலிபுரம் ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து நேராக உங்களுக்கு வந்து சுங்கார் சத்திரம் உடகரம், அப்புறம் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு வந்து தச்சூர் கூட்டோடு, அதற்கு முன்னாடி உங்களுக்கு தாமரை பாக்கம். ஸோ இந்த பகுதியை பூரா இணைச்சி நேராக 800 போட்டு வரைக்கும் போகுது, சரிங்களா? இது இது தச்சூர் கூட்டோடு பொன்னேரி இதெல்லாம் வந்துட்டுச்சுனாக்கா இந்த பகுதியில் வந்துச்சுனாக்கா இந்த மாதவரத்தினுடைய எல்லைகளை ஒட்டி போகுது. ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு மாதவரத்துலேருந்து உங்களுக்கு வித்தின் 35-45 இல்லாட்டி 1 hour நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கு போயிடலாம். ஈஸியாக இல்லை, எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ஈஸியாக வளர்ந்ததுக்கு ஓஎம்ஆர் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அங்கே ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பின்னி பண்ணிச்சு. இங்கேருந்து என்டர்டைன்மெண்ட்ஸாகவும் அங்கே போய் பயன்படுத்திக்கலாம். ஸோ மெட்ரோ உங்களுக்கு மெட்ரோ மெட்ரோவிலையும் போயிடலாம், இந்த ரிங் ரோடு சென்னை பிரிப்பர் ரிங் ரோடு விலையாகவும் போயிடலாம். எவ்வளோ மாற்றங்கள். ஸோ பணம் பொருள போகுது மக்களே. ரியல் எஸ்டேட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். என்னடா இது, இது இவ்வளோ தானா நீ நினைக்க வேணாம். ஆனால் ஒருத்தங்க வந்து என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் தெரியுமா வரப்போகுது. இப்போ ரெட்ஹில்ஸில் எஸ்கேஎல்எஸ் கேலக்சி மாலு, அப்புறம் ரேவதி ஸ்டோரு, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் போத்தீஸ், இதெல்லாமே எல்லாம் வந்துருச்சு. போத்தீஸ் மிக விரைவில் வரப்போகுது, நிறைய ஜுவல்ஸ்லாம் வரப்போக போகுது. இப்போ ரெட்ஹில்ஸ் வந்து முக்கியமாக ஒரு 4 பகுதிக்கு வந்து ஒரு மெயின் ஹப்பாக மாறிடுச்சு. எந்த பொன்னேரிலேருந்து கும்படி பூண்டுலாம் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? மாதாவத்துலேருந்து மூலக்கரந்து இங்கே வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் இந்த பகுதியில் வரும், சரிங்களா? புழல், ரெட்ஹில்ஸ், இந்த பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரி, மாதவரம் எது என்னோடய எல்லை வரைக்கும் இருக்குன்னாக்கா இந்த கிரேட்டர் சென்னை, சென்னை சிஎம்டி லிமிட் எது வரைக்கும்னாக்கா ஆயிடுச்சு. மாதவரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கனாக்கா உங்களுக்கு மாதவரம் எங்கேருந்து ஆரம்பிக்குது சொல்கிறேன் நான். மூலக்கடைக்கு அடுத்து லெஃப்டில் வந்து உங்களுக்கு வந்து கொளத்தூர் ரெட்டேரி, இந்த பகுதி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மணலி போகக்கூடிய அந்த திருவெட்டியூர், அதை தாண்டி இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வடம்பேறு பக்கம், விளாங்காடு பக்கம், புள்ளி லைன், கிராண்ட் லைன், உங்களுக்கு இந்த பக்கமாக வடகரை, இந்த ரெட்ஹில்ஸு, சோலாவரம் கால்நடை பிரிட்ஜு எல்லை வரைக்கும் உங்களுக்கு மாதவரம் தாங்க சிஎம்டி லிமிட்டுங்க, சரிங்களா? ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. மாதவரங்கிறது மிகப்பெரிய பகுதிங்க, அதனுடைய லேண்ட்ஸ்கேப் வந்து மிக பெருசு. எல்லா இதுதான் மாதவரம்னு சொல்லாமல் இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, சரிங்களா? புள்ளல், ரெட்ஹில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெருங்காவூர், சிறுங்காவூர், அவுட்டரிங் ரோடு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ மாதவரம் பெரிய எக்ஸ்டென்ஷன்ங்கிறதுனால இந்த பகுதி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனாக ஜொலிக்க போகுது. அதற்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உதாரணங்கள் வந்து விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வாங்கக்கூடிய விலையில் இருக்குதுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறது கேளுங்க, நான் என்ன எப்படி சொல்ல வரேன்னாக்கா, நாங்கள் 110,000 ரூபா 800 ஸ்கொயர் ஃபீட் போட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுது, வாங்குறது கால் இல்லைங்க. 500-400 ஸ்கொயர் ஃபீட் விற்றப்பறம் வாங்குறது கால் இல்லை. இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு. 500 ரூபா போட்டு விற்றுது, 7 லட்சரூவா ஒரு கிரவுண்ட் இருந்த இடம் இன்றைக்கி 40 லட்சரூவா எங்கள் ரெட்ஹில்ஸ், ஈஸ்வரன் நகர், கணபதி நகர், சரிங்களா? அந்த பக்கம் உங்களுக்கு வந்து நாங்களுக்கு ஆங்காட்டில் வந்து 110,000 ரூபா போட்டால இன்றைக்கி 10 லட்சரூவா ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அந்த காலத்தில் 600 ஸ்கொயர் ஃபீட் 1 லட்சரூவான்னு போட்டு எல்லா பகுதியும் நிறுத்தோம். இன்னைக்கு அதே மார்க்கெட், அதே ட்ரெண்ட், இன்னைக்கு 12 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அந்த பகுதியில் மனையெல்லாம் விற்கிது. சிஎம்டி அப்ரூவ், ரேராக அப்ரூவ்டு.
நிறைய கிளாஸிஃபிகேஷன் மாறிடுச்சு. முதல்ல இருந்த பிரச்சனைகள் என்னன்னாக்கா, நிறைய வந்து கொஞ்சம் திருட்டு பயம், நிறைய வந்து பிரச்சனைகள், அதாவது டாக்குமெண்டேஷனில் பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆள் பார்த்து கம்பெனி பார்த்து தான் போடணும் வாங்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. இப்போவும் அது இருக்குது. பட் இப்போ டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு, சிஎம்டி அப்ரூவ் இருந்தால் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுங்க நிலைமைங்கனால ஓரளவுக்கு டாக்குமெண்டேஷன் கரெக்டாக எல்லா ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்டில் வாங்கும்போது, ரீசேல் வாங்கும்போது நல்லா ஒரு வழக்கறிஞர்களை வச்சு வாங்குங்க, சரிங்களா? இன்னைக்கு இங்கே சொல்கிறேங்க, இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபாயிலிருந்து சதுரடியிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் இந்த சரௌண்டிங் போகுதுங்க. 6000 ரூபா 7000 ரூபா வரைக்கும் கொஞ்சம் மெயின் ஏரியா ஹை கிளாஸ் ஏரியாவில் வாங்குற இந்த மாதிரி பூம் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு 500 ரூபா to 6000 ரூபா வரைக்கும் மாதவரம் சரௌண்டிங்கில் வீட்டு மனை வித்துட்டு இருக்குது. இதே அடுத்த வருஷம் இந்த ட்ரெண்ட் என்ன மாறும்னு சொல்ல முடியாது. 5 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நான் சொன்ன காரண காரியங்கள் தான். அதனால நீங்க வீட்டு மனை எல்லாருமே இந்த பகுதியில் வாங்கணும், நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். மாதவரம் வேற லெவலில் மாறிட்டு இருக்குது. ஸோ அந்த எசன்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பொறுப்பான இன்வெஸ்டராக இருந்தீங்கனாக்கா, பொறுப்பாக உங்கள் காசை விரையும் பண்ணாமல் வீட்டு மனை வாங்கி போட, என்கிட்ட தான் வாங்குங்கிறக்கான்னு நான் சொல்ல கிடையாது. நீங்கள் எங்கேயோ வாங்க, ஆனால் வாங்கி நல்லா இருக்கணும், சரிங்களா? நான் கொடுக்கக்கூடிய நாளைக்கு யாராவது ஒருத்தர் பாய் ஒன் நாள் நான் வாங்கினேன், அன்றைக்கி சொன்னேன், நீ சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எது இல்லைங்க. நிறைய பேருக்கு நான் கையால் வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கின எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. யாருக்கும் வந்து வேலையை குறைஞ்ச இடத்துல நான் வாங்கி கொடுக்கல. அந்த மாதிரி இந்த இடம் மாதவரம் செம்மையாக மாறிட்டு வருது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது கிளாம்பாக்கம், உங்களுக்கு வண்டலூர் இந்த பகுதி, அங்கேயும் பூமியும் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விலை கம்மியாக இல்லைங்க சிட்டிக்கு பக்கத்தில். நான் எதிர்பார்த்தது வந்து என்னன்னாக்கா, ஒரு 5 வருஷம் ஆகும்னு நினைச்சோம். ஆனால் இந்த இவ்வளோ விலை அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில இந்த சிட்டிக்கு, ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு அண்ணாநகர் வந்து வித்தின் 20 மினிட்ஸ், மூலக்கடலேருந்து வித்தின் 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் தான். ஸோ இந்த பகுதி வந்து அணைஞ்சிடலாம். ஸோ எவ்வளோ வாய்ப்புகள் பாருங்கள். நீங்கள் இங்கே அங்கே போய் வாங்குறவங்க அந்த பகுதி, ஏன்னா சென்னை சவுத்துலேருந்து வர்றவங்க அங்கிட்டு வாங்கன்னு நினச்சி தான் அந்த பகுதி பூம் ஆச்சு. அங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அங்கே வேலை விற்கிற விலைக்கும் இங்கே விற்கிற விலைக்கும் கம்பேர் பண்ணோம்னாக்கா வேறு லெவலுங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த பகுதி தண்ணீருக்கு பேர் போன பகுதி. இந்த சரௌண்டிங்கில் ஓரளவுக்கு நிறையா எல்லா பகுதியிலையும் சொல்ல முடியாது, 90% எல்லா ஏரியாவிலும் தண்ணி நல்லாயிருக்கும். பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. ரெண்டாவது, உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரெட்ஹில்ஸில் வந்து வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. புழலில் வந்து பெரிய அரசாங்க மருத்துவமனை இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து, பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து எம்பி ரோட்டில் இருக்குது, மதுரை வயல் பைபாஸ் கிட்ட உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சூப்பராக வாய்ச்சி மாறிடுச்சுங்க. பல 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 பலன்னு மாறிடுச்சுங்க. அதனால் வாங்கி போடுங்க மக்களை. போய் காரு பைக்கு வாங்குறதுக்கு இல்லை, அதாவது உபயோகமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடுங்க. இந்த பகுதியில் எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ ரீசேல் பிளாட்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் வாங்கலாம். ரீசேல் வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கும், நியூ ப்ராஜெக்ட் போக பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து வாங்கினா வாங்கலாம். நிறைய பேர் வந்து லோன் போட்டு வீடு வாங்கன்னு நினைப்பீங்க, தாராளமாக வாங்குங்க. வீட்டு லோனுடைய இது இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போகுது. ஆனால் ரீபேயிங் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க. அந்த மாதிரி மாட்டாமல் நீங்கள் மாதவரம் பகுதியில் வீட்டு மனை வாங்குங்க. இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுங்கள், வேறு மாதிரி போயிடுச்சு. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பேர், நம்ம சப்ஸ்கிரைபர்னால் உங்கள் பேர், எந்த பகுதியில் உங்கள் மாதவரம் சரவில் உங்கள் பேரை குறிப்பிடுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல வேல்யூபிளான விஷயத்தை பற்றி பேசலாம். எதை பற்றி பேசலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. நான் உங்கள் அப்பு, நம்ம வீடு ரேஷன் யூடியூப் சேனல் இருந்து நன்றி.